ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் எக்வன்மி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமில் கேள்வி கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இன் அண்ட் ஒன் டைமென்ஷனல் அரே. எக்ஸ்பிளனேஷன்: திஸ் இஸ் த ஒன் டைமென்ஷனல் அரே. இந்த அரேயில் 2 and 4 மட்டும்தான் ஈவன் நம்பர்ஸ். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ 6. இது எப்படின்னு ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். வாய்மேன், இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எனக்கு தேவையான வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் அரேன்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃபில் என்னோடய வேல்யூ கெட் பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்கு என்னோடய வேல்யூ 5 வச்சுக்கலாம். ஃபால் லூப்பில் i0 i < 5, ஏன்னா என்னோடய வேல்யூ 5. நான் ஃபால் லூப்புக்கு பிரேஸ் போடல, அதனால் ஃபால் லூப் டிஃபால்ட்டாக அந்த ஸ்கேன் ஆஃபாக பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஏ ஆஃப் 0க்கு நான் இன்புட் கொடுக்குறேன், 1 இன்புட்டை கொடுக்குறேன். தென் i++ ஆகுது. இப்போ i வந்து 1, ஏ ஆஃப் 1க்கு 2 கொடுக்குறேன். தென் ஐ வந்து 2, ஏ ஆஃப் 2க்கு 3 கொடுக்குறேன். தென் ஐ வந்து 3, ஏ ஆஃப் 3க்கு 4 கொடுக்குறேன். தென் ஐ வந்து 4, ஏ ஆஃப் 4க்கு 5 கொடுக்குறேன். தென் ஐ 5 மாறும், 5 < 5, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் கீழே வந்துடுது, அதாவது இந்த ஃபாலுக்கு வருது. இப்போ i = 0 திரும்ப இனிஷியஸ் ஆகுது. 0 < 5, ஏன்னா என்னோட வேல்யூ 5. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது, ஏன்னா கண்டிஷன் ட்ரூ. இஃப்ல ஏ ஆஃப் ஐ, அதாவது ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 0 அப்படிங்கிறது இந்த 1 மார் 2 அப்படிங்கிறது 1 = 0 அப்படிங்கிறது ஃபால்ஸ், அதாவது இது ஈவன் நம்பருக்கான கண்டிஷன். இந்த கண்டிஷன் இப்போ ஃபால்ஸ் ஆகுது. இஃப் ஃபால்ஸ் ஆகுறதுனால இஃபுக்கு கீழே இந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இது இஃபோட ஸ்கோப்புக்குள்ள இருக்கு. தென் i++ ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 1 1 < 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏ ஆஃப் 1 மார்ட் 2, ஏ ஆஃப் 1ங்கிறது 2 2 2 மார்ட் 2 அப்படிங்கிறது 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோலில் வருது. சம் வேல்யூ 0, 0 = 0 + 2. இப்போ சம்மோட வேல்யூ 2 நான் சைன் ஆகுது. தென் ஐ வந்து 2 மாறுது, 2 < 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. ஏ ஆஃப் 2 3 3 மார்ட் 2 அப்படிங்கிறது 1, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. தென் i++ ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 3 3 < 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. ஏ ஆஃப் 3 அப்படிங்கிறது 4 4 மார்க் 2 அப்படிங்கிறது 0, ஏன்னா 4 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். 0 = 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் இஃப் பிளாக் உள்ளே வருது. ஆல்ரெடி சம் வேல்யூ 2 2 = 2 + 4 6, சம்மோட வேல்யூ இப்போ 6 செட் ஆகுது. அகைன் i++ ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 4 4 < 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. ஏ ஆஃப் 4 அப்படிங்கிறது 5 5 மார்க் 2 அப்படிங்கிறது 1 1 = 0 ஃபால்ஸ். இப்போ இஃப் ஃபால்ஸ் ஆகுது, அதனால் ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் இந்த லைனை ரீட் பண்ணாது. தென் i++ ஆகுது. 5 < 5, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஃபாலும் ஃபெயில் ஆகுது. இங்கே நான் பிரிண்ட் எஃப்ல சம்மோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எஃப்ல சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஆர் 6 பிரிண்ட் ஆகும், ஏன்னா சம்மோட வேல்யூ 6. கெர்சி கெச் மெயின் முடியுது. திஸ் இஸ் த அவுட்புட். எண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அரே 5 கொடுத்துருக்கோம். திஸ் ஆர் த இன்புட்ஸ். சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஆர் 6. இந்த பிரிண்டிங் மெசேஜ் தான் இது. தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.